நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் தங்கு தடையின்றி மருத்துவ வசதிகள் கிடைக்க செய்யும் வகையில் தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பொதுமக்களின் சுகாதார தகவல்களை அவர்களின் அனுமதியுடன் பயன்படுத்தி சுகாதார வசதிகளை மேம்படுத்திடும் வகையில் தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேலம் ஆத்தூர் சுகாதார மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டம் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வாழப்பாடி வட்டாரத்தில் வேலூர் திருமணூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கீழ் இயங்கும் 19 சுகாதார நிலையங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட சுகாதார சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் மூலம் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் வாழப்பாடி வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் பொன்னம்பலம். பாப்புலேஷன் ஹெல்த் ரெஜிஸ்ட்ரி, அதில் வந்துட்டு நம்ம இப்போ வரக்கூடிய சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அனைத்து வகையான தொற்றா நோய்களினுடைய அனைத்து விவரங்களையும் நம்ம வந்துட்டு இந்த பிஹெச்ஆர் ஆப்பில் வந்து நம்ம அந்த டேட்டா என்ட்ரி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அந்த பேஷண்ட் வந்து எந்த ஏரியாவில் எந்த இடத்துல லொக்கேட் பண்ணி ஈஸியாக லொக்கேட் பண்ணி நம்ம அவங்களை வந்து அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு அவங்களை மருத்துவம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயன்படுது. தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களின் விவரங்கள் கிராமங்களிலிருந்து தலைமை அலுவலகம் வரை உரிய முறையில் கண்காணிக்கப்படுவதால் அவர்களின் கர்ப்பகால பராமரிப்பு, குழந்தை பிறப்பு மற்றும் தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் முறையாக மேற்கொள்ள முடிவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் ரேவதி. ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு 15,531 மதர் வந்து இந்த பிக்மி சாஃப்ட்வேர்ல ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. அதே மாதிரி டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,200 டெலிவரிஸ் வந்து இதுல பதிவேற்றம் நாங்க வந்து செய்யறோம். சோ இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்தவித கட்டணமும் இன்றி அரசின் சார்பில் மருத்துவ உதவி எளிதில் கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் துக்கியாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரி. பிரைவேட்ல இருக்கிறத விட இங்க ரொம்ப பெனிஃபிட் பரவாயில்ல. வெளியில போனா அந்த அளவுக்கு எங்களால செலவு பண்ண முடியாது. கவர்மெண்ட் மூலமா எங்களுக்கு இவ்வளவு நல்லது கிடைக்கிறதுனால நாங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கம் சேலம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் சிறப்பான செயல்பாடு காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உரிய சிகிச்சை, தடுப்பூசிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தொற்றா நோய்க்கான சிகிச்சை உரிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்து வருகிறது. பொதிகை செய்திகளுக்காக துக்கியாம்பாளையம் கிராமத்தில் இருந்து ஜி விஜயகுமார்.